அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய மௌலா அபு தாஹிர் ஃபைசி அவர்கள் ஒரு வினா தொடுத்திருக்கிறார்கள். அந்த வினாவை அவர்கள் தொடுத்து சில தினங்கள் ஆகி போனதோ அல்லது சில மணி நேரங்கள் ஆனதோ சரியாக நான் அறியேன். ஆனால் அதை மறு பதிவாக அவர்கள் பதிவு செய்த பொழுது நான் பார்க்க நேர்ந்தது. அல்ஹம்துலில்லா, அவர்கள் கேட்டிருக்கும் வினா என்னவென்று சொன்னால், நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாட்டிறைச்சி உண்டிருக்கிறார்களா இல்லையா என்பதுதான் அவர்களது வினாவின் சாரம்சம். நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாட்டிறைச்சி சாப்பிட்டிருக்கிறார்களா இல்லையா, அல்லது தான் சாப்பிடாமல் பிறர் சாப்பிட அனுமதித்திருக்கிறார்களா இல்லையா என்பது சம்பந்தமாக எந்த ஒரு செய்தியும் ஹதீஸும் நான் பார்த்தவரைக்கும் என்னுடைய கண்களில் அகப்படவில்லை. அப்படி ஏதும் இல்லை என்றே நான் உறுதியாக சற்று சொல்ல முடியும். அதே வேளையில் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாடு குர்பானி கொடுத்திருக்கிறார்கள், தன்னுடைய மனைவிமார்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்போ எப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாட்டை அறுத்திருக்கிறார்களோ, குர்பானி கொடுத்திருக்கிறார்களோ, அப்போ அதை சாப்பிடலாம் என்று தானே அர்த்தம். அது ஆகுமானது இல்லையா? அப்போ ஆகாத கூடாத மனிதனுக்கு பல்வேறு வகைகளில் இன்னல் இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வஸ்துவை நபியவர்கள் அதை ஆதரிக்க மாட்டார்கள் அல்லவா, அதை அறுத்து பலியிட மாட்டார்கள் அல்லவா. அப்போ இதிலிருந்தே அது ஆகும் என்பதுதான். ஆனால் சில பல வியாதிகளுக்காக மாட்டிறைச்சி ஆகாது என்று சொல்லப்படும் இல்லையா? மருத்துவ ரீதியாக சில மனிதர்களுடைய உடலுக்கு மாட்டிறைச்சி ஆகாது, மாட்டிறைச்சி சாப்பிட்டால் உங்களுடைய உடல் நிலை மாற்றம் ஏற்படும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குமேயானால் அதிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்ளலாமே தவிர, சில நபர்கள் இப்படி கூட உணர்வார்கள், மாட்டிறைச்சி என்பது அது பொதுவாக இருக்கின்றது, மாட்டிறைச்சியில் ஒரு விதமான ஸ்மெல், ஒரு விதமான வாடை நாற்றம் வருகிறது என்பதற்காக சிலர் சாப்பிட கூச்சப்பட்டு சாப்பிட அருவறுப்புப்பட்டு ஒதுங்கக்கூடியவர்கள் உண்டு. ஹைர், இது பிரச்சனை இல்லை. ஆனால் சாப்பிடலாமா கூடாதா என்றால், நபியவர்கள் சாப்பிடக்கூடிய ஒன்றை தானே மக்களுக்கு ஆகுமாக்கி காண்பிப்பார்கள். அப்போ நபியவர்கள் மாட்டை அறுத்திருக்கும் பொழுது அது கூடும் என்பது தான் தெரிய வருகிறது. எனவே இது சம்பந்தமாக நாம் அதிகப்படியான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியமில்லை, சந்தேகப்பட வேண்டிய அவசியமில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கேள்வி ஏன் வந்தது என்பது என்னுடைய மனதில் பட்டதை நான் சொல்ல வருகிறேன். அதாவது, யாருக்காவது பேய் பிடித்திருந்தாலோ அல்லது இன்ன பிற ரூஹானி சம்பந்தமான கோளாறு இருந்தாலோ, ஓதி பார்க்கக்கூடிய அத்தகைய ஆலிம்களிடமோ அல்லது சில நபர்களிடமோ அவர்கள் செல்லும் பொழுது, இப்போ இந்த ஓதி பார்க்கக்கூடிய அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் கொஞ்ச நாள் வரைக்கும் மாட்டுக்கறி சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க, மாட்டுக்கறி சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சிந்தனையினால் கூட இப்படி ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம், அப்போ இந்த மாதிரி சாப்பிட்டால் பிரச்சனையாகும். அப்படி அல்ல, ஒவ்வொரு வியாதிக்கும் ஒரு பர்ஹேஸ், அதாவது ஒவ்வொரு பத்தியம் என்பது போல, அந்த ரீதியில் அதற்கு அப்படி சொல்லப்பட்ட ஒரு பத்தியமாக இருக்கலாமே தவிர, ஒட்டுமொத்தமான ஹராம் என்ற முடிவுக்கு நாம் வரக்கூடாது. ஏன்னா ஒட்டுமொத்தமான ஹராமாக இருந்தால் நபியவர்கள் அதை தெளிவாக சொல்லியிருப்பார்களே. அதை தன்னுடைய கையினால் அறுத்து அவர்கள் அதை அறுத்ததிலிருந்தே அது ஹலால் என்பது தெரிய வருகிறது இல்லையா? கேள்வியில் இப்படியும் கேட்கப்பட்டிருக்கிறது, அபூ தாஹிர் ஃபைஸி இப்படியும் கேள்வி கேட்குறாங்க, அதாவது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகுமாக்குனாங்க ஆனால் தான் சாப்பிடலை என்பதாக. அதாவது உடும்பு என்று ஒன்று உண்டு, அந்த உடும்புக்கு தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை நீங்கள் சாப்பிடுங்கள், அது உங்களுக்கு ஆகும், ஆனால் நான் அதை சாப்பிட மாட்டேன் என்றார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடும்பை பற்றி தான் இப்படி சொன்னார்களே தவிர, மாட்டை பற்றி, மாட்டிறைச்சியை பற்றி இப்படி சொன்னதாக தெரியவில்லை. நபிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸிலிருந்து நாம் விளங்க வருகிற விஷயம் என்னவென்றால், மாட்டிறைச்சி ஹலால். ஆனால் நபி அவர்கள் உண்டிருக்கிறார்களா சாப்பிட்டார்களா இல்லையா என்பதற்கான எந்த ஒரு தெளிவான சான்றும் இல்லை. வல்லாஹு அஅலம். அதே நேரத்தில் இது ஹலால் என்பதை உணர வேண்டும். ஹலால் என்பதற்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறது. வல்லாஹு அஅலம்.